ஏன் இவ்வளவு சிறப்பு அவர்களுக்கு? எங்களுடைய உஸ்தாத் உமர் ஃபாரூக் தாவூதி ஹசரத் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், ஒரு தெருவிலே ஒரு இறைநேசர் நடந்து சென்று கொண்டிருந்தார். ஒரு வீட்டிற்குள் இருந்து பெண்களுடைய அழுகை சத்தம் கேட்கிறது. சாலையில் நடந்து செல்பவர்கள் கேட்கின்ற அளவிற்கு சத்தம் போட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த வீட்டு பெண்மணிகள். அந்த பெரியார் உள்ளே சென்றார். உங்களுக்கு என்ன சோதனை நேர்ந்தது, ஏன் பெண்கள் எல்லாம் இப்படி கதறி அழுகிறீர்கள் என்று கேட்டார். அங்கே வீட்டில் இருந்தவர்கள் சொன்னார்கள், இந்த வீட்டில் வாழ்ந்த ஒரு செல்வந்தர் இறந்து போய்விட்டார். அந்த செல்வந்தர் வாழ்கின்ற காலங்களில் தன்னுடைய காசு பணங்களை மக்களுக்காக வாரி வாரி வழங்கியவல்ல, கணக்கில்லாமல் சதக்கா செய்வார். ஏழைகள் ஒரு உதவி என்று வந்து நின்றால் மறுக்கவே மாட்டார். எவ்வளவு தேவையோ அவ்வளவு அள்ளி கொடுப்பார். அப்படி வந்த உயர்ந்த ஒரு மனிதர் வள்ளல் இறந்து போய்விட்டாரே என்பதை நினைத்து நாங்கள் அழுகுகிறோம். அப்பொழுது அந்த பெரியார் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், அவர் இவ்வளவு காலமாக தான தர்மங்கள் செய்தாரே, அந்த பொருட்களை எல்லாம் சொத்துக்களை எல்லாம் தன்னோடு எடுத்துக்கொண்டு சென்று விட்டாரா அல்லது அதை விட்டு விட்டு அவர் மட்டும் சென்றாரா என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அவர் மட்டும்தான் சென்றிருக்கிறார். அவர் தான தர்மங்கள் செய்தது போக மீதி உண்டான சொத்துக்கள் எல்லாம் இங்குதான் இருக்கின்றன என்று பதில் சொன்னபோது அந்த இறைநேசர் சொன்னார்களாம், அப்படி என்றால் அவருக்காக நீங்கள் வருந்துங்கள், கவலைப்படுங்கள், ஆனால் அவருடைய பிரிவை நினைத்து நீங்கள் வருந்துவதை விட வேறு ஒரு மனிதனுடைய பிரிவு இந்த உலகத்தில் நிகழ்ந்தால் நீங்கள் அதிகமாக வருத்தப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும் என்றார். அப்ப அங்கே இருந்தவர்கள் கேட்டார்கள், அது யாருடைய மவுத், யாருடைய மவுத் நேரத்தில் நாங்கள் கவலைப்பட வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? அந்த இறைநேசர் சொன்னார், மார்க்கத்தை கற்றறிந்த, மார்க்க சட்ட திட்டங்களில் முழுமையான திறமை படைத்த மார்க்க அறிஞர்கள் மௌத்தாகின்ற போது நீங்கள் இந்த மனிதருக்காக எப்படி கவலைப்படுகிறீர்களோ இதைவிட அதிகமாக கவலைப்படுங்கள் என்றார். ஏன், என்ன காரணம்? அந்த மக்கள் கேட்டாங்க. அந்த இறைநேசர் சொன்னார், உலகின் எந்த ஒரு செல்வந்தனும் மௌத்தாகின்ற போது தன்னுடைய சொத்துக்களை கொண்டு செல்வதற்கு அனுமதி இல்லை, கொண்டு போக முடியாது. ஆனால் மார்க்கத்தை கற்றறிந்து மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஊறி திளைத்த மார்க்க அறிஞர்கள் என்பவர்கள் தாங்கள் மௌத்தாகின்ற நேரத்தில் இவ்வளவு காலமாக அவர்கள் சேர்த்து வைத்திருந்த அந்த மார்க்க கல்விகளை அனுபவங்களை மற்ற மக்களுக்கு கொடுத்து விட்டு செல்வதில்லை.